வணக்கம் மண்மாணவர்களே. ரீசெண்டாக வந்து ஆர்பிஐயோட அனௌன்ஸ்மெண்ட் எல்லாத்தோட வயிற்றுலையும் புளிய கிடச்சிருக்கு. அதுவும் எஸ்பெஷலாக யாரெல்லாம் பர்சனல் லோன் வாங்கியிருக்காங்களோ, கிரெடிட் கார்டில் லோன் வாங்கியிருக்காங்களோ, இல்லை யாரெல்லாம் பர்சனல் லோன் வாங்க போகிறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்கும். கஸ்டமரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் இல்லை, கம்பெனிஸ்க்கும் அப்படி தான் இருக்கும். கம்பெனிஸ்னால் பேங்க்ஸுக்கோ இல்லை நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ், இந்த ப்ரைவேட் ஃபினான்ஸ் இதில் இருக்கிற முத்தவுட்டு ஸ்ரீராம் இவங்களுக்கும் இது ரொம்ப கஷ்டமான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். என்ன பண்ணாங்க ஆர்பிஐ, ஏன் இதை பண்ணாங்க, இதனால் நல்லதாக கெட்டதா அப்படி தெரிஞ்சுக்கிறக்காது இந்த வீடியோ, வாங்க பார்க்கலாம். சரி, ஒவ்வொரு பர்சனல் லோன்ஸ் அண்ட் கிரெடிட் கார்டை வச்சு லோன் வாங்குறது அப்படிங்கிறது ரீசெண்ட் டேஸில் இன்க்ரீஸ் ஆகிருந்துருக்கு. ஏன்னா பர்சனல் லோன் அப்படிங்கிறது ரீசனே இல்லாமல் லோனை வாங்குறதுக்கான ஒரு ஏற்பாடு தான். இப்போது கார் லோன்ஸ்னால் காரை வாங்குறதுக்காக ஒரு லோன் வாங்குவோம், ஹவுசிங் லோன்னா வீடை கட்டுறதுக்காக ஒரு லோன் வாங்குவோம். எந்த காரணமே இல்லாமல் எனக்கு ஒரு லோன் வேணும், எனக்கு பண தேவை இருக்குது அப்படின்னா அதுக்கு வாங்கின லோனோட பேர் தான் பர்சனல் லோன். இந்த பர்சனல் லோனை கிராண்ட் பண்ண ஆரம்பித்தோம், நிறைய கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டோம். ஏன்னா காரணமே இல்லாமல் எல்லாத்துக்கு பணம் தேவைப்படுது, காரணமே இல்லாமல் சாங்ஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால் மணி சர்க்குலேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இதோட பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா பேட் டெட்ஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. சரி, இது என்ன பண்ணணும்னு கேட்டால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரீசெண்ட் டைமில் மானிட்டர் பண்ணிவிட்டு பேங்க்ஸோ இல்லை நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸோ லோன் கொடுக்கறத கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணாங்க. ரைட், தகுதி இல்லாத நபர்களுக்கு லோன் போகுது, ரீபே பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்குது, பேட் டெட்ஸ் அதாவது வாரா கடன்கள், கடன் வாங்கணும் கட்ட முடியாது இல்லையா, வாரா கடன்கள் அதிகமாகுது அப்படிங்கிறதுனால இந்த லோன் கொடுக்கறத கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிற முடிவு பண்ணாங்க. அதுக்கு ஒரு பெரிய யுக்தியை கையாண்டாங்கன்னு சொல்ல, அது என்னென்னு கேட்டிங்கன்னா ரிஸ்க் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கம்பெனி எவ்வளோ லோன் தர்றாங்களோ அந்த அளவுக்கு அந்த கம்பெனி கேபிட்டலை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிட்ட மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு பேர் ரிஸ்க் வெயிட்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ லோன் தராங்களோ அதுக்கான மூலதனத்தை அவங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆல்ரெடி இருந்ததில் என்ன சொல்கிறாங்க, 25% இன்க்ரீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் ப்ரைவேட் ஃபினான்ஸ் பேங்க்கோ இல்லை நான் ஃபினான்ஸோ இருக்குன்னு வைங்களேன், அவங்க போன மாதம் வரைக்கும் கொடுத்துட்டு இருந்த லோனை விட அதிகமாக கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அதிகமாக ஆர்பிஐட்ட டெபாசிட்டை பண்ணணும். இப்படி ஒரு செக் வைக்கிறாங்க, அதுவும் 25% அதிகமாக டெபாசிட் பண்ணால் தான் நீங்கள் பர்சனல் லோனை கஸ்டமருக்கு தர முடியும்னு வைக்கிறாங்க. சரி, ஏன் இதை பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இந்த லோன்ஸோ இல்லை ப்ரைவேட் பேங்க்ஸோ பேங்க்ஸோ இல்லை டிஜிட்டலில் லோன் தராங்க இல்லையா, இவங்க சில ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டியோ இல்லை அதிகப்படியான வட்டியை வாங்குறாங்க, தகுதி இல்லாத நபர்களுக்கு கொடுத்து டிமாண்ட் பண்ணுறாங்க, பிளாக்மெயில் பண்ணுறாங்க, இப்படி நிறையா கம்ப்ளைண்ட் வருது அப்படிங்கிறனால ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கரெக்டான பர்சனுக்கு லோன் கொடுங்க, கரெக்டாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுங்க அப்படிங்கிறக்காக இந்த ரிஸ்க் வெயிட்டை 25% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அதோட பேசிக்கான கான்செப்ட். சரி, இப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரைவேட் பேங்க்ஸோ இல்லை நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸோ இல்லை கவர்மெண்ட்டோட பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோ இந்த பர்சனல் லோனை தரும்போது இனி ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு தர முடியாது. ஏன்னா 25% அவங்க இன்க்ரீஸ் பண்ணனால இவங்களும் வட்டியை உயர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க, அதுதான் கம்பல்சரியும் கூட. ஸோ இது வரைக்கும் பர்சனல் லோனுக்கு ஒரு 12.5% 13% இருந்துச்சு அப்படின்னா இன்னும் அதிகமான அளவுக்கு வட்டி தர வேண்டிய கட்டாயத்துக்கு கஸ்டமர்கள் ஆளாக்கப்படுவார்கள். அதாவது குவாலிட்டியான பர்சன்ஸ் தான் நம்ம லோனை கொடுப்பாங்க, லோனை வாங்கணும் அப்படிங்கும்போது 1000 பேர் தான் லோன் வாங்கணும் எலிஜிபிளாக இருப்பாங்க. அந்த 50 பேர்த்துக்குமே இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அப்போ குவாலிட்டியான பையர்ஸும் செல்லர்ஸும் இந்த இடத்துல இருப்பாங்க, இருக்கா இந்த 25% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆர்பிஐயோட முக்கியமான கண்டிஷன் என்ன கேட்டிங்கன்னா, இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, இப்போ கிரெடிட் கார்டில் லோன் வாங்குவாங்க, ஆப் மூலமாக லோன் வாங்குவாங்க, இதை வந்து மினிமைஸ் பண்ணணும். லோனை வாங்கிட்டு பிளாக்மெயில் பண்ணுறாங்க, அடியால் வச்சு மிரட்டுறாங்க, நிறைய ஃபினான்ஸ் கம்பெனிஸ் வந்து ப்ராப்பராக பிஹேவ் பண்ணுறது இல்லை, இந்த கம்ப்ளைண்ட்லாம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல சிபில் ஸ்கோர் இருந்துச்சுன்னா தாராளமாக பர்சனல் லோன் வாங்கிக்கலாம், பட் 1% 2% இன்ட்ரெஸ்ட் ரேட் இதுக்கு பின்னாடி அதிகமாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் லோன் வாங்கினேன், லோன் வாங்க போகிற எல்லோரும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த பர்டிகுலர் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது கிரெடிட் கார்டில் லோன் வாங்கினவங்க ப்ளஸ் பர்சனல் லோன் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான், மற்ற லோனில் வரி பண்ண தேவையில்லை. மற்ற லோன் அப்படிங்கும்போது ஹவுசிங் லோனோ இல்லை வெஹிக்கிள் லோனோ கோல்டு லோனோ வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கெலாம் இது இம்பாக்ட் ஆகாது, இது பொருந்தாது. பர்சனல் லோனும் கிரெடிட் கார்டு லோனையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறக்கா ஆர்பிஐ கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம். கஸ்டமரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, பேங்க்கோட பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் கடினமான டிரான்சாக்ஷன்ஸாக இருந்தால் கூட இந்த ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தனால லோன் கொடுக்கக்கூடிய ஃப்ளோ வந்து கண்ட்ரோலபிலிட்டியாக இருக்கும், குவாலிட்டியான பர்சனல் லோன் டெலிவரி ஆகும் அப்படிங்கிறனால இந்தியாவோட மொபிலைசிங் இந்த ஃபண்ட் டிரான்சாக்ஷன் கொஞ்சம் லீகலாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, இதுக்கு மேலே நீங்கள் லோன் வாங்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கேட்டு வாங்குங்க, சேஃபாக வாங்குங்க, நல்ல ரெகுலேட்டடான பப்ளிக் செக்டரில் ஒரு ப்ரைவேட் செக்டரில் இருக்கக்கூடிய பேங்க் வாங்குங்க. எங்கே லோன் வாங்குறதுக்கு முன்னாடியும் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம்னு கேட்டால், சிபில் ஸ்கோரை நல்லா வச்சுக்கோங்க. நல்ல சிபில் ஸ்கோர் இருக்கும்போது நீங்கள் பயப்படாமல் பப்ளிக் செக்டர் பேங்க்லையோ இல்லை ப்ரைவேட் செக்டர் பேங்க்லையும் ஈஸியாக பர்சனல் லோனோ கிரெடிட் கார்டு லோனோ வாங்கி வாங்கிக்கலாம். சிபில் ஸ்கோர் நல்லா இல்லைங்கும் போது தான்
எல்லா பிரச்சனையிலும் கிரியேட் ஆகும். நம்ம போய் பேங்க்கில் வாங்க முடியாது, ப்ரைவேட் லெட்டர்ஸ்ட்டு போவோம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும், நம்மளை பிளாக் பாயிண்ட் பண்ணுவாங்க, இப்படி நிறையா விஷயம் இருக்குது. அதனால் சிபில் ஸ்கோர் நல்லா வச்சுக்கோங்க, லோன் வாங்கும்போது கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறக்காக இந்த வீடியோ பதிவு. உண்மையிலேயே பகிர்வது கடமை, பேசுவது பெருமை. நன்றி நண்பர்களே.